வணக்கம் நேயர்களே, ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம். மொடக்குறிச்சியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 44.69 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 33.15 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 8500 தேங்காய்கள் பதிவானது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளான் கோவிலில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 36 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 32 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 818 கிலோ தேங்காய் பதிவானது. மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 39 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 32 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 1490 தேங்காய்கள் பதிவானது. ஆனைமலையில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 39 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 37 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 10800 கிலோ தேங்காய்கள் பதிவானது. கிணத்துக்கடவில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 39.50 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 24 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 58800 கிலோ பதிவானது. அரச்சலூரில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 45.79 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 33.99 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 6063 தேங்காய்கள் பதிவானது. புதுப்பாளையத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 35 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 33 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 5000 கிலோ தேங்காய்கள் பதிவானது. நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 38 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 36 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 28800 கிலோ பதிவானது. பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 38 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 24 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 58500 கிலோ பதிவானது. காரமடையில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 30 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 25 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 5730 கிலோ பதிவானது. சின்னம்மனூரில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 42 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 32 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. நாகர்கோவிலில் பச்சை தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் 37.50 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ பச்சை தேங்காய் 36.50 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. வேலூரில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 36.50 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 29.40 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 880 கிலோ பதிவானது. பேராவூரணியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 39 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 35 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. பவானியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் 40 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் 32 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 2000 கிலோ பதிவானது. தென்காசியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 16 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 12 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது.
திருப்பூரில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 20 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 18 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 1250 கிலோ பதிவானது. பொங்கலூரில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 20 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 18 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. வாடிப்பட்டியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 13 ரூபாய் 20 காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 9 ரூபாய் 30 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 15,415 தேங்காய்கள் பதிவானது. கோபால்பட்டியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 21 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 11 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 8,000 கிலோ தேங்காய் பதிவானது. தாளவாடியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 24 ரூபாய் 40 காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 16 ரூபாய் 80 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 1,990 கிலோ பதிவானது. உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் 22 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் 17 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள், மானியங்கள் மற்றும் இதர விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலின் பிளேலிஸ்டை பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.